வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு காஞ்சனா கார்டனிங். இன்றைக்கி நம்ம ரோஜா செடியில் இப்படி ரோஜாக்கள் பூத்து குலுங்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்லேயும் ரோஜா செடி இதே மாதிரி மொட்டுக்கள் நிறைய வளரணும்னா அப்போ அப்போ அந்த செடிகளுக்கு இந்த மாதிரி பராமரிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், இந்த பூக்கள் பூத்து முடித்த பிறகு நம்ம விரல் இன்ச் அதோட லீவ்ஸை அந்த ஸ்டெம்மை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருந்தோம். ஏன்னா நம்ம அப்படியே விட்டுறா புது துளிர்கள் வராது. ஸோ நம்ம அப்போ அப்போ இந்த ட்ரிம்மிங் கட்டிங் செடிங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய துளிர்கள் வரும். நிறைய துளிர்கள் வள ஆரம்பிச்சிட்டாலே அதுலேருந்து புது மொட்டுக்கள் நிறையவே வந்துடும். நம்ம எப்படி நம்ம தலைமுறையை ஹேர் கட் பண்ணிவிட்டால் எப்படி அழகாக முடிகள் க்ரோ ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த செடிங்களுக்கும் நம்ம அப்பப்போ இந்த மாதிரி கட்டிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி புது துளிர்கள் வரும். இந்த மாதிரி பழுப்பு இலைகள் இருந்தாலோ இல்லை வந்து செடியில் ஏதாவது ஒரு பூச்சி மாதிரி இருந்தாலோ அப்பப்போ இந்த அந்த இலைகளை அந்த காம்புங்களை கட் பண்ணி விட்டுருணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி விடும் போது அது பக்கத்தில் இலைகளுக்கும் படராமல் அந்திலேயே நம்ம கட் பண்ணிட்டு வந்து இந்தமாதிரி பழுப்பு இலைகள்லாம் இருந்தால் உடனே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அப்போ உங்கள் ரோஜா செடியில் ஒன்று ரெண்டு பூ பூக்கிறது இல்லாமல் நிறைய ஒரு 10-12 பூக்கள் வந்து ஒரே செடியில் பூக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு துளிர்கள் நிறைய வரும். துளிர்கள் வந்த விடமே பட்ஸ் விட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எல்லாமே ஒரே டைமில் அந்த பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் போது செடியே அழகாக ஒரு பொக்கே மாதிரி பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த லென்த் அளவு நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஏதாவது ஸ்டெம்ஸ் பேட் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா உடனே நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இலைகள்லாம் வந்து அந்த செடிக்கு கீழே குட்டி இருக்கும், காய்ஞ்சது. நம்ம என்ன பண்ணணும்னா அது நம்ம அந்த பழைய இலையெல்லாம் எடுத்து அந்த மண்ணிலேருந்து எடுத்து விட்டுறணும். மண்ணையும் நம்ம வந்து அப்பப்போ கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம அப்படியே தண்ணி விட்டுட்டே அப்படியே இருக்கக்கூடாது. தண்ணி விட்டுட்ட பிறகு மண்ணுங்களை வந்து கொஞ்சம் லைட் ட்ரை டைமில் வந்து நம்ம மண்ணுங்களை வந்து லைட்டாக கலரி கொடுத்தோன்னா அதற்கு உயிரோட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செடிகள் வந்து எப்போவுமே நல்லா க்ரோத் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ரோஸ் செடியை வாங்கிட்டு வந்து வைக்கும் போது நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாதிரி செடிகளை நீங்கள் வச்சிங்கன்னா எப்போவுமே பூ பூத்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வீட்டில். நீங்கள் பெங்களூர் ரோசஸ் நிறைய வைக்கிறத விட்டுட்டு இந்த நாட்டு ரோஜாக்கள், பன்னீர் ரோஜாக்கள் இதெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா நம்மளோட கிளைமேட்டுக்கு இந்த செடிகள் நல்லாவே க்ரோ ஆகும். ஒரு டெய்லியே பூக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வந்து செடிகள் பூத்து குலுங்கிட்டு இருக்கும். பெங்களூர் ரோசஸும் வைக்கலாம், ஆனால் அது வந்து ஒரு சீசன் டைம் இல்லைன்னா நம்ம ஒரு புது செடிகள் அந்த மாதிரி வைக்கும் போது தான் வளரும். பட் இந்த செடிகள் அதே மாதிரி இந்த காஷ்மீர் ரோசஸும் வந்து ரெகுலராக பூக்கக்கூடிய ஒரு ரோசஸ். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எப்போவுமே ரோஜாக்கள் பூத்துக்கிட்டே இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வைங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த ஸ்டெம் நான் கட் பண்ணி விட்டேன், அதுலேருந்தே வந்து ஒரு மொட்டி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி எல்லா ரோஜா செடிகளையுமே நான் இந்த மாதிரி கட்டிங்ஸ் ட்ரிமிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து இதுதான் எனக்கு வேலை. அதே மாதிரி ரோஜா செடி நல்லா வளரணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம கவு டங்கை விட நம்ம கோட்போட டங்க் வந்து ரொம்பவே வந்து செடிங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல் ஒரு ஃபர்டிலைசர்னு சொல்லலாம். அது வந்து நம்மளுக்கு இப்போ பக்கத்தில் எந்த இடத்துலையுமே கிடைக்கலன்னா இங்கே நான் ஏற்கனவே சொன்ன அந்த கவர்மெண்ட் ஆர்டிகல்ச்சரில் வாங்கி கொடுக்குற அந்த ஃபார்மிங்கில் கிடைக்கிற இந்த உரமுட்டையில் நிறைய இந்த ஆட்டுப்புழுக்கு இருக்குது. ஸோ இது வந்து செடியை ரொம்ப நல்லா வளர்கிறதுக்கான சக்தி வந்து இந்த ஆட்டுப்புழுக்கையில் இருக்குது. அதில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், நிறையவே இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் நல்லா காய்ஞ்ச ஒரு இடத்துல வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் செடிங்களுக்கு ஃபுல்லாக பரவலாக அப்படியே போட்டு விட்டுருவேன். இப்போ வந்து அதை செடிங்களுக்கு குட்டி விடும் போது என்ன பண்ணணும், நல்லா க்ரஷ் பண்ணி போடணும். அப்படியே கட்டி கட்டியாக போட்டுறக்கூடாது. பிகாஸ் அதில் வந்து சின்ன சின்ன வண்டுகள் பிடிச்சி அதை அப்படின்னு இந்த செடியில் ரூட்ஸ்லலாம் ஃபார்ம் ஆகி செடிங்களுக்கு எடுத்து விட்டுரும். ஸோ நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா காய்ஞ்ச இதுவாக போடணும். ஈரத்தன்மையாக போடக்கூடாது. அப்போ எந்த விதமான வேர் பாதிப்புகளும் வராது. செடிகள் எப்பவுமே நிறைய பூத்து குலுங்கிட்டு இருக்கும். இந்த உரங்கள் மட்டும் கொடுக்காமல் நீங்கள் அப்பப்போ இந்த ஆலோவேரா ஜெல்ல ஸ்ப்ரே பண்ணுறது அண்டு இந்த பூச்சிகள் வந்து வெள்ளைப்பூச்சிகள் அரிக்காமல் இருக்க இந்த பச்சை மிளகாய், இந்த கார்லிக் இதெல்லாம் நான் மிக்சிங் பண்ணி ஒரு ஃபர்டிலைசர் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த செடிகளுக்கு வந்து எந்த வித பாதிப்பும் இல்லாமல் நல்லா அழகாக வளரக்கூடிய தன்மை இருக்குது. இது ரெய்னிங் சீசனுன்றதுனால கண்டிப்பாக செடிகளுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ நம்ம அப்பப்போ செடிகளை அப்பப்போ பார்த்து கொஞ்சம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்திருக்குதான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்.
ஓகே வியூவர்ஸ், எங்கள் வீட்டில் நான் எப்படி என்னோடய செடிகளை பார்த்துப்பேன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.